இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 200 ஏக்கர் இருக்கலாம். ஆனால் எல்லாமே சேதலடைஞ்சு போய் எல்லாமே உடஞ்சி போய் தான் இருக்குது. கடவுள் என்ன எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் இவர்கிட்ட வந்து போனோன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிபி 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளோட பெருமாள் கோயில் இருக்க அத்தனை வகையான அம்சமும் இந்த கோயில் இருக்கான். தலை கோபுரம் பார்த்தீங்கன்னா சேதலடைஞ்சு போச்சு. குறைஞ்சபட்சம் தெரியல, ஆனால் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு 200 ஏக்கர் இருக்கலாம். ஒரு சில சாமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் இருக்குது, ஆட்சிசுவர் கோயிலில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடத்துல கோயில் இருக்கிறது தெரியாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் இவர்கிட்ட வந்து போனோன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நிம்மதியாக ஒரு சூழ்நிலை கிடைக்கும். இது நல்லா பராமரித்து நல்லா சிறப்பாக வச்சா நிறைய மக்களும் வந்து போவாங்க. நம்ம ஊருக்கு வந்து வர பக்தருக்கும் நல்ல பகவானுடைய அருள் கிடைக்கும். கோயில் வந்து விஜயவரத பெருமாள் கோயில், விஜயவரத அத்திவரதர் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் வந்து தொழிற்பேட்டையிலேருந்து ஓரத்தி போகிற வழியில் தொழிற்பேட்டையிலேருந்து 5-6 கிலோமீட்டர் உள்ளார எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்தில் இருக்குது இந்த கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிபி 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது. அப்புறம் 2 மன்னர் வந்து ஆட்சி செய்யும் போது இந்த கோயிலை கட்டியிருக்காரு. ரொம்ப செதலடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வரதராஜருக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் தலை கோபுரம் பார்த்திங்கன்னா செதலடைஞ்சு போச்சு. அந்த தலை கோபுரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அப்படியே நேராக வந்தோம்னா நம்ம மூலவரை பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 5 தான் வராரு, வந்துட்டு அவர் மண் டெய்லி வர்றாரு, எந்த டைமுக்கு வர்றாரு போனாலும் தெரியல. ஆனால் இந்த கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா விசாரம் காலேஜ் இருக்குது. உங்களுக்கு இந்த கோயிலை கொஞ்சம் நல்லா பராமரித்து நல்லா பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஊருக்கும் நல்லா இருக்கும், மக்களுக்கும் கொஞ்சம் நல்ல இது இருக்கும். அந்த ஊரில் நிறைய அந்தளவுக்கு பண்ண மாட்டுறாங்க, ஆனால் வெளில ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கோவிலில் அபிஷேகம்லாம் ஒன்றும் தெரியல. அய்யர் வந்து டெய்லி பூஜை வரைக்கும் பண்ணிட்டு போகிறாரு, ஆனால் வந்து எப்படி என்னன்னு புரியல. நாங்கள் ஒரு 5 வருஷமாக சனிக்கிழமை இந்த அமாவாசை அந்த டைம்லாம் வந்துட்டு போவோம். வெளியில் தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம், உள்ளே கோயில் உள்ளே போக முடியல. அந்தளவுக்கு இதில் பராமரிப்பு இல்லாததால் அங்கே யாரும் இது அதிகமாக வரமாட்டுறாங்க. இது நல்லா பராமரித்து நல்லா சிறப்பாக வச்சா நிறைய மக்களும் வந்து போவாங்க. அந்த ஊருக்கு வந்து வர பக்தர்களும் நல்ல பகவானுடைய அருள் கிடைக்கும். இந்த கோவிலோட இடம் எவ்வளோ பெருசுன்னா இது குறைஞ்சபட்சம் தெரியல, ஆனால் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு 200 ஏக்கர் இருக்கலாம் அப்படின்றாங்க. அதனுடைய கோயிலோட நிலம் வரைக்கும் அது வந்து உண்மையாக பொய்யானு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதோட கோயிலோட இந்த தலஸ் அதாவது கோவிலோட மண்டபம் சுற்றுச்சுவர் குறைஞ்சபட்சம் ஒரு 15 ஏக்கர் கிட்ட இருக்கலாம், 15-20 ஏக்கர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே சேதலடைஞ்சு போய் எல்லாமே உடஞ்சி போய் தான் இருக்குது. இது உள்ளே இருக்க மூலவரெலாம் எடுத்து அத்திவரதான் ஒரு சில சாமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் இருக்குது ஆட்சிசுவர் கோயிலில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள்லாம் இருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளோட பெருமாள் கோயிலில் இருக்க அத்தனை வகையான அம்சமும் இந்த கோயிலில் இருக்கான். இந்த கோவில் எந்த எப்போலேருந்து இந்த நிலைமைக்கு உண்டாச்சு? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10 வருஷமாக பார்க்குறேன். அதுக்கு முன்னாடிலாம் தெரியல எனக்கு. 10 வருஷமாக அதே மாதிரி தான். ஆமாம், அப்படி தான் இருக்குது. இப்போது ஒரு கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாழடைஞ்சு போய் ஒரு புதாராக இருந்தது. இப்போ மேலெலாம் இந்த கொஞ்சம் அந்த தழைகளெல்லாம் வெட்டி கட்டி கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து தூண்கள்லாம் எல்லாம் ரொம்ப பாழடைஞ்சு போய் தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நல்லா கொஞ்சம் சிறப்பாக பண்ணால் அந்த இதுக்கெல்லாம் ஒரு உள்ள அந்த கதவு மற்றதெல்லாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி முக்கியமான பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியாது, இந்த இடத்துல கோயில் இருக்கிறதே தெரியாது. அவ்வளோ விசேஷமான கோயில். பகவான் வந்து நல்லா பார்த்துப்பாரு, நல்லா இருப்ப நல்லா எனக்கு தெரிஞ்ச பொறுத்திருக்கும் நான் நம்புகிறேன். கடவுள் என்ன எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் இவர்கிட்ட வந்து போனோன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நிம்மதியாக ஒரு சூழ்நிலை கிடைக்கும். இந்த கோவிலுக்கு உங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் முடியலனா கூட இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். கூகுள் கோஆர்டினேட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொலியில் இன்னொரு கோவிலை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.